அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 17/10/2023 முதல் 23/10/2023 வரை உங்களுடைய வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பல்வேறு விதமான யோகங்கள் காரணமாக பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மையான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 17/10/2023 முதல் 23/10/2023 வரை உங்களுடைய வீழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய வகையில் அஷ்டலட்சுமி யோகம், புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம், குரு சுக்கர யோகம் என பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதால் பல நன்மைகளும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாருங்க. குரு சுக்கர யோகமானது மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் புதன் மற்றும் சூரியனை பார்க்கிறாருங்க. அப்படி பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக குரு மங்கள யோகமானது உருவாக இருக்கிறது. இந்த தருணத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுவதால் புத ஆதித்ய யோகமானது உருவாகிறது. இப்படி பல்வேறு விதமான யோகங்களுக்கிடையில் அஷ்டலட்சுமி யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவேதான் உங்களது வீழ்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த குரு வலுவாக மேசராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் குடும்ப ரீதியாகவும் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகத்தையும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் இனிமையாக செய்து கொடுக்க போகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு கிரக நிலைகளை தோஷமற்றதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக மாற்றுகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரக நிலைகளை வலுவானதாக மாற்றுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் இறுதியில் 23 தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் அமர்கிறாருங்க. சனி வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்றாலும் அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் முழு ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். எனவே இந்த தருணமும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியால் சில சிரமம் இருந்தாலும் அவை நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் அமைப்பு காரணமாக புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக நிலைகளும் சம கிரகங்களாக உள்ள குருவின் மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க. ராகு மீன ராசியிலும் குரு ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் நிறைந்த பலன்களை கொடுக்க போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் அமர்ந்திருப்பதால் நிஜ வாழ்வையில மனித வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றனர். இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீழ்ச்சிகள் அனைத்தையும் தடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக வலிமை வாய்ந்த பூமிக்காரகராக சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் துலாம் ராசியில் சஞ்சரிப்பது துணிவுடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பையும் ஆற்றலையும் கொடுக்கிறது. எனவே புதிய உற்சாகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் சூரியன் கன்னிராசியிலிருந்து விலகி 18 தேதிக்கு பிறகு துலாம் ராசியில் வலுவாக அமருகிறாருங்க. துலாம் ராசியில் செவ்வாயுடன் இணையக்கூடிய சூரியன் அமைப்பு மிகப்பெரிய அளவில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதனோடும் இணைந்து சஞ்சரிக்க
போகிறாருங்க. எனவே புத ஆதித்ய யோகமானது கிடைக்கிறது. செவ்வாயுடன் இணைவதால் பல்வேறு விதமான யோகங்களும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை இந்த கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மேசம், ரிஷபம் மற்றும் மிதுனம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் இந்த இடங்களில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஏற்படாது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உங்களுடைய வீழ்ச்சியை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தை பரிசாக கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் அமைய போகிறது என்பதை கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அவை துல்லியமாக உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல கிரக நிலைகள் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது எது என்று பார்க்கும்போது மிக வலிமை வாய்ந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் சில விஷயங்களில் தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகும். எனவே சற்று விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதே போன்று இந்த தருணத்தில் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் மிக வலுவாக கேது அமர்ந்திருக்கிறாருங்க. கேது சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சில எதிர்பாராத தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியத்தை கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பை தவிர மற்ற அனைத்து கிரக நிலைகளும் உங்களுடைய வீழ்ச்சியே ஏற்படாத வகையில் வீழ்ச்சியில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையாக தான் அமைந்துள்ளன. எனவே உங்களுக்கு வீழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. அதிலும் மிக வலுவாக குரு லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வக்ரத்தில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருப்பது மட்டுமல்லாது அவரது சுப பார்வையால் பல கிரக நிலைகளை தோஷமற்றதாகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் மாற்றுவதால் பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத வகையில அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைக்குங்க. அதிலும் பூர்வ புண்ணியஸ்தானம் மிக வலுப்படக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். எதிர்பார்த்தபடியே தொழில், வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில உங்களுக்கென ஒரு தனி இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறாருங்க. பல்வேறு விதமான தடை நிறைந்த காரியங்களை கூட சவால் நிறைந்த விஷயங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. எனவேதான் மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் காரணமாக பல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் வலுவாக சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. கோல்சார விதியின் அடிப்படையில் எதிர்பாராத பல நன்மைகளை நிறைந்து கொடுக்க போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரக நிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகுவால் தொழிலில் அசூர வளர்ச்சி கிடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.